அனைவருக்கும் வணக்கம். மந்திரிக குரு சேனல் சார்பாக அனைத்து அன்பு உள்ளங்களையும் அனைத்து அன்பு தமிழ் நெஞ்சங்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். வாழ்வில் அனைத்து வளமும் பெற ஸ்வர்ண யக்ஷினி வசிய மந்திரத்தை இந்த பதிவில் நாம் காணலாம். இந்த மந்திர உபாசனை தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். நம் வீட்டில் திருமண வயதில் பெண்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்காக பொன் ஆபரண சேர்க்கை சேர்க்க முடியாமல் தவிப்பவர்களுக்கு இந்த மந்திரம் ஒரு வரப்பிரசாதம். இந்த சுவர்ண யக்ஷினி தேவதையை நாம் ஆத்மார்த்தமாக வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளையும் ஆடை ஆபரணங்கள் பணம் செல்வாக்கு ஆகியவை நம்மை கேட்காமலேயே நம்மை தேடி வரும். அதி அற்புதமான ஒரு மந்திரத்தை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இந்த மந்திரத்தை ஆண்களும் சரி பெண்களும் சரி இருபாலரும் சேர்ந்து கூட செய்யலாம். வீட்டில் தரித்திரம் நீங்க, திருமண தடைகள் அகல, வீட்டில் செல்வம் செழிக்க, சொந்த வீடு மனை வாங்க இந்த மந்திரம் மிகவும் உதவியாக இருக்கும். இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை காலை நெய் தீபம் ஏற்றி கிழக்கு முகமாக அமர்ந்து சுவர்ண யக்ஷினி தேவதையை ஆத்மார்த்தமாக நினைத்து நாங்கள் கொடுத்திருக்கும் மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்தால் இந்த மந்திரம் சித்தியாகும். அதன் பிறகு தினமும் 108 முறை கூறி வந்தாலே போதுமானது. முதன் நாள் அன்று பூஜை முடித்தவுடன் உங்களால் உணிந்த இனிப்பு வகை ஏதாவது ஒன்றை படையலாக இடலாம். பூஜையில் வெற்றிலை பாக்கு பழம் வைப்பது மிகவும் அவசியம். வாசனை திரவியங்களை பயன்படுத்துங்கள். ஊதுபத்தி சாம்பிராணி போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். இந்த மந்திரம் சித்தியாவதற்கு உங்களுக்கு 108 முறை ஜபம் செய்ய வேண்டியிருக்கும். அது ஒரு முறை நீங்கள் செய்து முடித்தாலும் சரி, அல்லது உங்களால் முடிந்த 108 என்ற விகிதத்தில் நீங்கள் ஜபம் செய்து முடித்தாலும் சரி. பூஜை முடியும் அன்றும் உங்களால் முடிந்த இனிப்பு வகையை நைவேத்தியமாக படைத்து இந்த பூஜையை முடித்து கொள்ளலாம். அனைத்து விதமான வளங்களையும் தரும் இந்த சுவர்ண யக்ஷினி தேவதையின் மந்திரத்தை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இந்த மந்திரத்தை உச்சரிப்பில் பிழை இல்லாமல் ஆத்மார்த்தமாக ஜபம் செய்ய வேண்டும். கையில் ஸ்படிக மாலையை வைத்து கொண்டோ இல்லை அணிந்து கொண்டோ இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யலாம். 108 முறை ஒரே தடவில் முடிந்தால் ஜபம் செய்து முடித்து விடுங்கள். அந்த மந்திரத்தை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இதை ஆண் பெண் இருபாலரும் சேர்ந்தும் செய்யலாம். இதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாது. யக்ஷினி தேவதை நல்லதையே செய்வாள். அவளுக்கு உண்டான மந்திரத்தை இப்போது காணலாம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்வர்ண ஆகர்ஷணி, சோம் க்ளீம் ஓம் ஸ்வர்ண யக்ஷணி, யஷ குல நாயகி, மம வசம் குரு குரு ஸ்வஹா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக ஜபித்து சுவர்ண யக்ஷினியின் ஆசியை பெற்று வாழ்வில் எல்லா விதமான வளங்களையும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலகத் தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஸ்ரீ சந்திர யக்ஷினி வசிய மந்திரம். இந்த பூஜை முறையை, அதாவது ஸ்ரீ சந்திர யக்ஷினி வசிய பூஜை முறையை நீங்கள் பௌர்ணமி அன்று இரவு தொடங்க வேண்டும். அப்படி இயலாதவர்கள் வளர்ப்பிழை திங்கக்கிழமை அன்று இரவு தொடங்க வேண்டும். எப்படி இருந்தாலும் ஸ்ரீ சந்திர யக்ஷனுக்கு உரிய பூஜையை நீங்கள் இரவு நேரத்தில் தான் செய்ய வேண்டி வரும். இரவு நேரம் என்றால் இரவு 7 மேல் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்த பூஜையை தொடங்கலாம். பௌர்ணமி அன்று தொடங்கினால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த சந்திர யக்ஷினி பூஜை முறையை செய்து நாம் இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொண்டால் முகத்தில் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். சந்திரனை போல் முகம் பிரகாசமாக இருக்கும். வீட்டில் இருக்கும் துஷ்ட தேவதைகள் தீய சக்திகள் ஓடிவிடும். எதிர்பாராத பணவரவுகள் நிகழும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். எப்போதும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான ஸ்ரீ சந்திர யக்ஷினி வசிய மந்திரத்தை
இந்த பதிவை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இந்த பூஜையை நீங்கள் இரவு 7 மணிக்கு மேல், அதாவது திங்கட்கிழமை செய்வதாக இருந்தாலும் சரி, பௌர்ணமி அன்று செய்வதாக இருந்தாலும் சரி, இரவு 7 மணிக்கு மேல் பூஜை அறையில் அமர்ந்து நீங்கள் கிழக்கு முகமாகத்தான் அமர வேண்டும். சிகப்பு கம்பளம் இருத்து கொண்டு அதில் அமருங்கள். அமர்ந்த பிறகு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். செவ்வரிப்பு பூக்கள் கண்டிப்பாக இந்த பூஜைக்கு தேவை. முதலில் பூஜையை ஆரம்பித்து ஸ்ரீ சந்திர யக்ஷினி தேவதியை ஆத்மார்த்தமாக நினைத்து கொண்டு உங்கள் குலதெய்வ படத்திற்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள். அதன் பிறகு நீங்கள் கையில் சிறிது நீரை விட்டு கொண்டு வலது கையில் உள்ளங்கையில் சிறிது நீரை விட்டு உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த பூஜை நல்லபடியாக முடிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு ஸ்ரீ சந்திர யக்ஷினி தேவதியை ஆத்மார்த்தமாக நினைத்து கொண்டு அவர்களை உங்கள் நெற்றி போட்டில் வரவழைத்து உங்கள் கண்களை மூடிக்கொண்டு அந்த யக்ஷினி சந்திர யக்ஷினி தேவதையை ஆத்மார்த்தமாக நினைத்து உங்கள் பூஜையை நான் செய்ய தொடங்கப் போகிறேன், உங்கள் மந்திரம் நாம் சித்தி செய்ய பூஜையை ஆரம்பிக்கப் போகிறேன், ஜபம் செய்ய துவங்கப் போகிறேன், இந்த மந்திரமும் இந்த பூஜையும் எனக்கு சித்தியாக வேண்டும், இந்த பூஜையின் முழு பலன்களும் எனக்கு கிடைக்க வேண்டும், இதில் எந்தவிதமான தடங்கல்களும் எனக்கு ஏற்படக்கூடாது என்று கையில் நீரை வைத்து கொண்டு அவர்களிடம் ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொண்டு பிறகு அந்த நீரை நீங்கள் கீழே தரையில் ஊற்றிவிட வேண்டும். உங்கள் கைகளால் கீழே தரையில் ஊற்றிவிட வேண்டும். அதன் பிறகு துளசி மாலை கொண்டு நாங்கள் கொடுத்திருக்கும் மந்திரத்தை நீங்கள் ஒரே தடவையில் 2168 முறை ஜபம் செய்ய வேண்டும். இப்படி ஜபம் செய்தால் அந்த மந்திரம் சித்தியாகிவிடும். அதன் பிறகு தினந்தோறும் நீங்கள் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் ஜபம் செய்தால் இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகி எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும், இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. முடிந்தால் பூஜை செய்த அன்று நீங்கள் வெறும் தரையில் படுத்தால் நன்றாக இருக்கும். அப்படி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த மந்திரத்தின் பலன் பரிபூர்ணமாக கிடைத்துவிடும். இந்த பூஜையின் பலனும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்துவிடும். ஸ்ரீ சந்திர யக்ஷினி தேவதையின் ஆஸ்தியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நண்பர்களே, இப்போது அந்த மந்திரத்தை நாம் காணலாம். ஓம் ரீம் சந்திரிகே ஆகச்ச இச்சிதம் சாதய ஹும்பட். ஓம் ரீம் சந்திரிகே ஆகச்ச இச்சிதம் சாதய ஹும்பட். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம், மிகவும் பழமையான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக நியமம் நிஷ்டையோடு ஜபம் செய்து சித்தி செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். ஸ்ரீ சந்திர யக்ஷியின் பரிபூர்ண ஆசை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நண்பர்களே, இந்த பதிவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மறைக்கப்பட்ட சக்தி வாய்ந்த மனமோகினி வசிய மந்திரத்தை இந்த பதிவில் நாம் காணலாம். மனமோகினி வசிய மந்திரத்தை சித்தி செய்து கொண்டால் எப்பேற்பட்ட மனமும் உங்களுக்கு வசியமாகும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மிகவும் சக்தி வாய்ந்த பழமையான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை ஆச்சாரம் அனுஷ்டானத்தோடும் நியமம் நிஷ்டையோடும் மன மோகினியிடம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொள்வது நலம். 108 உருவீதம் தினமும் ஜபிக்க வேண்டும். 41 நாட்கள் ஜபித்தால் மந்திரம் சித்தியாகிவிடும். இதனிடையில் இந்த மந்திரத்தை மற்றவரிடம் சோதனை செய்ய முற்பட்டால் இந்த மந்திரம் பலிதம் தராது. மனமோகினி தேவதையை நமது அன்னையாக பாவித்து அவரிடம் நமது ஆசைகளை மனமாற வேண்டினால் அவர்கள் நமது மனதில் அமர்ந்து நமது எண்ண ஓட்டங்களை அறிந்து அதற்கேற்ப நமது ஆசைகளை பூர்த்தி செய்ய துணை இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான மந்திரத்தை நாம் வெள்ளிக்கிழமை காலை பூஜை வேளையில் கிழக்கு முகமாக அமர்ந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விநாயக பெருமானையும் உங்கள் குலதெய்வத்தையும் மற்றும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி மந்திரத்தை ஜபம் செய்ய தொடங்க வேண்டும். மனமோகினி ஒரு சாந்த ஸ்வரூபி ஆவாள்.
ஆகையால் மனதை ஒருநிலைப்படுத்தி மிகவும் சாந்தமாக இந்த மந்திரத்தை ஜபித்து உருவேற்றி கொண்டால் மந்திரம் சித்தியாகிவிடும். முதல் நாள் பூஜை வெளியில் வெற்றிலை பாக்கு பழம் வைத்து செவ்வரளி பூக்களால் சுவாமி படங்களுக்கு அலங்காரம் செய்து தேனை படையலாக மனமோகினிக்கு படைக்க வேண்டும். இப்படி தேனை ஸ்ரீ மனமோகினி தேவதைக்கு படையல் இடுவதன் மூலம் உங்கள் ஆசைகள் அனைத்தும் இனிதாக நிறைவேறும். இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொள்வதன் மூலம் ஆண் பெண்ணுக்கு வசியம் செய்வதாக இருந்தாலும் பெண் ஆணுக்கு வசியம் செய்வதாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை 11 முறை உச்சரித்து நாம் அவர்களிடம் சென்று பேச நமது காரியம் நமது ஆசைகள் எளிதாக நிறைவேறிவிடும். ஸ்ரீ மனமோகினி நமது மனதிலும் வாக்கிலும் நின்று நமது காரியங்களை எளிதாக நிறைவேற்றி கொடுப்பார்கள். அந்த மனமோகினியின் மூல மந்திரத்தை இப்பொழுது காணலாம். ஓம் ரீம் மனமோகினி சர்வஜன வசமே வசமானய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நீங்கள் 108 விதம் 41 நாட்கள் ஜபித்து வர இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகிவிடும். அதன் பிறகு உங்களுடைய எல்லா காரியங்களையும் உங்கள் ஆசைகளையும் மனமோகினி நிறைவேற்றி கொடுப்பார்கள். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். அவர்களும் இந்த பதிவை கண்டு பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். முக்காலமும் அறிய குறி சொல்ல கர்ண யச்சனி மூல மந்திரம் மற்றும் அதற்குண்டான மை தயாரிப்பை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம். இது எளிதில் சித்தியாகும் ஒரு முறை. இது ஒரு எளிய பயிற்சி முறை. சரியாக கடைபிடித்தால் கண்டிப்பாக சித்தியாகும், பல நன்மைகளை பெற முடியும். முக்காலமும் அறியும் ஆற்றல் கிடைக்கும். மேலும் இதை நல்வழிக்கே பயன்படுத்த வேண்டும். சிறிய விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துவது மற்றும் தன்னால் எதுவும் அறிந்துவிட முடியும் என்பதை பிறருக்கு அறிவிப்பதற்காக பகட்டுத்தனம் செய்வது போன்றவை இருப்பின் சக்தி இழப்பு ஏற்படும். இப்படி பலர் முயற்சி செய்து வெற்றி கண்டு பின் தான் பெரிய ஆள் என்று தனக்கு எல்லாம் தெரியும் என்றும் காண்பிக்கச் சென்று மந்திர சக்தியை இழந்துள்ளனர். ஆகையால் தேவையில்லாத விஷயங்களுக்காக, சின்ன சின்ன விஷயங்களுக்காக இந்த முறையை பயன்படுத்தினால் உங்களுடைய மந்திர சக்தி இழப்பு ஏற்படும். இப்பொழுது பூஜைக்கு தேவையான பொருட்களை பற்றி பார்க்கலாம். இதற்கு தேவையான முக்கியமான பொருள் வலம்புரி சங்கு, கைக்கு அடக்கமான வெடிப்பு மற்றும் கீறல்கள் இல்லாத நல்ல வெண்மை நிறம் கொண்ட வலம்புரி சங்கை பேரம் பேசாமல் வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வைக்க வேண்டும். வலம்புரி சங்கு ஒரு சுப சகுன பொருள். வீட்டில் இருந்தால் பல நன்மைகள் நமக்கு ஏற்படும். வியாழக்கிழமை சுப நாளில் வலம்புரி சங்கை வாங்கி வெள்ளிக்கிழமை காலை பூஜையில் வெள்ளை நிற துணி, பயன்படுத்தாத புது துணி அல்லது கைக்குட்டையை விரித்து அதன் மேல் வைக்க வேண்டும். மேலும் வியாழக்கிழமைக்கு முதல் நாளான புதன்கிழமை அன்று சிறியா நங்கை செடிக்கு அருகே சென்று செடிக்கு காப்பு கட்டி உயிர் கொடுத்து அதனுக்கு சாப விமோசன மந்திரம், உயிர் கொடுக்கும் மந்திரங்களை சொல்லி ஆணி வேர் அறாமல் பிடுங்கி எடுத்து வந்து அந்த வேரை, அந்த செடியை பூஜையில் வைக்க வேண்டும். வியாழக்கிழமை அன்று வலம்புரி சங்கை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் பூஜையை தொடங்க வேண்டும். வலம்புரி சங்கிற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். பிறகு சிறியாநங்கை செடியின் வேரை நெய் தீபம் ஏற்றி அதில் கருக்கிக் கொண்டு சிறிது நெய் விட்டு அரைத்து மை போல் குழைத்து வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நாங்கள் கொடுத்திருக்கும் மந்திரத்தை 100,000 உரு ஏற்ற வேண்டும். ஒரே நாளில் 100,000 உரு ஏற்றுவது என்பது முடியாத காரியம். தினமும் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் ஜபம் செய்யலாம். எப்படி இருந்தாலும் 90 நாட்களுக்குள் இதை ஜபம் செய்து முடித்துவிட வேண்டும். இப்படி ஜபம் செய்யும்போது தினமும் நாம் செய்து வைத்திருக்கும் மையை நெற்றியில் அணிந்து கொண்டு ஜபம் செய்ய வேண்டும். ருத்ராட்ச மாலை கொண்டு ஜபம் செய்தால் பலன் அதிகமாக கிடைக்கும்.
இப்படி ஜபம் செய்தால் 90 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த மந்திரம் சித்தியாகிவிடும். அதன் பிறகு நீங்கள் நடப்பது, நடக்கப் போவது, நடந்தது ஆகியவற்றை அறிந்து கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். அதன் பிறகு நீங்கள் மந்திரத்தை உரு ஏற்ற 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 முக்காலமும் அறியும் ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். இதை எந்த விதத்திலும் தவறான வழியில் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினால் இந்த மந்திர சக்தி உங்களை விட்டு சென்றுவிடும். அதற்குண்டான மந்திரத்தை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் தினந்தோறும் ஜபம் செய்யலாம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரோம் கர்ண பிசாசினி கர்ணோ மே கதய ஸ்வஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரோம் கர்ண பிசாசினி கர்ணோ மே கதய ஸ்வஹா. இப்படி 100,000 முறை நீங்கள் ஜபம் செய்தால் மட்டுமே மந்திரம் சித்தியாகும். ஆகையால் தினந்தோறும் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் ஜபம் செய்ய வேண்டும். முதல் நாள் அன்று எந்த நேரத்தில் நீங்கள் ஜபம் செய்ய தொடங்குகிறீர்களோ அதே நேரத்தில்தான் மற்ற நாட்களிலும் ஜபம் செய்ய வேண்டும். பூஜை முடியும் நாளன்று உங்களால் முடிந்த இனிப்பு வகைகளை நைவேத்தியமாக படைக்கலாம். பாழ்பழம், வெற்றிலை, பாக்கு, பூரி, கடலை ஆகியவற்றையும் படைத்தால் மேலும் பலன்கள் அதிகமாக கிடைக்கும். நண்பர்களே, இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.